ಹರಿಭ್ಯೋ ನಮಃ. ಏಕಂ ವೇಗವತಿ ಮಧ್ಯೆ ಹರ್ಷಿ ಶೈಲೈ ಚ ದೃಶ್ಯಂತೆ ಉಪಾಯ ಫಲಭಾವೇನ ಸ್ವಯಂ ವ್ಯಕ್ತಂ ಪರಂ ಮಹಃ. உலகம் சிருஷ்டியானதற்கு காரணமானவன் இறைவன். பரமாத்மனின் அனுகிரகம் பெற்ற ஒவ்வொரு ஜீவராசிக்கும் மோட்சம் கிடைக்கும். அப்படிப்பட்ட மோட்சத்தை பெறுகின்ற வழி பரம குருவால் மட்டுமே முடியும். அவர்களை பரம பாகவதர் என்பர். அப்படிப்பட்ட புகழ் பெற்றவர்களில் ஒருவர் பெருமைக்குரியவர் ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்தை பின்பற்றிய சுவாமி நிகமாந்த மகாதேசிகர். அன்பான ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி நேயர்களே, நிகமாந்த மகாதேசிகர் வைபவத்திற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் காஞ்சிபுரத்தில் உள்ள தூப்புல் தேவஸ்தானத்தில் தேசிகருக்கு நடைபெறுகின்ற திருநக்ஷத்திர மகோத்சவத்திற்கு உங்களை அழைத்து செல்கிறோம். பசு, பக்ஷி, பிராணி, இப்படி உலகில் உள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் மிக சிறந்ததாக கருதப்படுவது மனித பிறவி. அப்படிப்பட்ட மனித பிறவி பெற்ற நாம் பிறந்த நாளை ஆண்டுதோறும் கொண்டாடுகிறோம். இது பக்தர்கள் மனதில் நிலைத்து நிற்கக்கூடிய சிறப்பு மிக்க வைபவம். இது மிக முக்கியமான வைபவமாக கருதப்படுகிறது. நேயர்களே, நாமும் இந்த வைபவத்தை வீட்டில் இருந்தபடியே தரித்து மகிழ்வோம். மகாதேசிகர் ஸ்ரீ விளக்கொளி பெருமாள் சந்நிதியில் எழுந்தருளி நமஸ்கரிக்கிறார். நேயர்களே, நாம் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருப்பது வெள்ளி குடையுடன் வெள்ளி பல்லக்கில் கவிதார்த்திக சிம்மர் தமது திருநக்ஷத்திர தினத்தன்று பக்தர்கள் நிறைவேற்றும் கைங்கரியங்களை ஏற்றுக்கொள்ளும் அற்புத காட்சி. பக்தர்கள் சுவாமிக்கு தங்க வஸ்திரம் அணிவித்து அலங்கரித்துள்ளனர். செவ்வந்தி பக்தர்களுக்கு பிரசாதங்கள் வழங்க அவர்கள் மனதார பெருமாளை சேவிப்பதை நாம் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.
அண்ணன் சந்நிதியில் எழுந்தருள்வதற்கு முன்னர் ஸ்ரீ ஆண்டாள் சந்நிதிக்கும் சென்று சேவை சாதிக்கிறார். அஞ்சலி ஹஸ்தத்தில் தேசிகர் சென்று கொண்டிருக்கும் காட்சி நம்மை மெய்சிலிர்க்க வைக்கிறது.